இளைஞர்களெல்லாம் கேட்கிறார்கள், என்னப்பா திருவாசகம்? அந்த திருவாசகம் பன்னிரு திருமுறையில் எட்டாம் திருமுறை. 1400 வருஷத்துக்கு திருவாசகத்தை சொல்லினே தாங்கிறீங்க, என்னையா சாதிச்சிச்சது கேட்கிறான் என்ற இளைஞர்கள். அடுத்து திருவருட்பா, நம்முடைய அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி வழிபாட்டு நூலாக வணங்கிய நூல் திருவாசகம். அப்பேற்பட்ட அந்த திருவாசகம் என்னையா சாதிச்சிச்சு? திருவருட்பா அகவல் சொன்னார், ஐயா சொன்னார், சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு நீங்க சொல்லும் பொழுது. அருப்பெரும் ஜோதி தான் மந்திரம். சிவாய நம ஐந்து எழுத்து, நம சிவாய ஐந்து எழுத்து, எல்லாம் மந்திரம் இல்லைன்னு சொல்லல. இருக்கிறது மந்திரம் இருக்கிறது. ஓம் நமோ நாராயணா என்று வைரவர்கள் சொன்னால் அதுவும் மந்திரம் தான். ஆனால் அருட்பெரும் ஜோதி, இந்த அருட்பெரும் ஜோதி சொல்லணும், நாம பழக வைக்கணும் சொன்னாரு. பெரிய விஷயம் தான், ஹைலைட்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லணும். சொன்னா அருட்பெரும் ஜோதினா அருட்பெரும் ஜோதி என்று சொல்லுங்கள். நாவே நாவே நாமம் சொல்லி பழகு நாவே, நாவே நாமம் சொல்லி பழகு நாவே, அரிது 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 குருவின் அருளோ அரிது அரிது அரிது, நாமம் சொல்லி பழகு பழகு பழகு. அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி குரு, சத்குரு, திரு அருள் தனை பெற குரு அருள் வேண்டும், குரு அருள் தனை பெற திரு அருள் வேண்டும். அந்த சர்க்குருநாதனுடைய அந்த அருள் இருக்கக்கூடிய காரணத்தில்தான் உலகம் பூராவும் திரு அருட்பா இங்க வந்து சேர்ந்துட்டார் ஐயா. அந்த அருட்பெரும் ஜோதி சொல்லணும், நாவே நாமம் சொல்லி பழகு. இந்த நாக்கிக்கு சொல்லு, நாமத்தை சொல்லு, அருட்பெரும் ஜோதி. பெரிது பெரிது பெரிது, எது பெரியது? பெரிது பெரிது பெரிது, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. இந்த நாமம் பெரிது பெரிது பெரிது, அதனால் நாவே நாவே நாமம் சொல்லி பழகு. நாவே என்ன வேண்டும் நமக்கு? என்ன வேண்டும்? என்ன வேண்டும் நமக்கு? என்ன வேண்டும்? என்ன வேண்டும்? என்ன வேண்டும்? அருட்பிரகாச வள்ளலார் சுவாமி நம்மை என்ன வேண்டும்? என்ன வேண்டும்? அதனால் நாவே குருவின் நாமம் சொல்லி பழகு பழகு பழகு. நாவே நாமம் சொல்லி பழகு. ஏதா சொல்ல முடியாது. மாயூரத்தில் எடுத்து வந்து கேட்டாங்க, ஐயா உலகத்தில் வலிமையானது எது என்று கேட்டார்கள். வேதாச்சலம் மலையார் சொன்னாரு, உலகத்தின் வலிமையானது மலைகள். மலை வலிமையானதா? ஆமாப்பா, பூமியை இறைவன் படைத்தான், இந்த பூமி அப்படியே நடுங்குச்சு, மலைகளை கொண்டு ஆணி அடித்தான், ஆணியாக மலைகளை கொண்டு அடித்தான். இந்த பூமி, இந்த மலை தான் பெரு வலிமையானது என்றார்கள். அப்படியா, மலை வலிமையானதா? வேதாச்சலம் மலையார் சொன்னார், இல்லை இல்லை, அந்த மலைகளையே உடைத்தெரிக்கக்கூடிய இரும்பு வலிமையானது. அப்போ இரும்பு வலிமையானதா? இல்லை இல்லை, இரும்பு வலிமையானது அல்ல, அந்த இரும்பையே உருக்குகின்ற நெருப்பு வலிமையானது. அப்போ நெருப்பு வலிமையானதா? இல்லை இல்லை, நெருப்பு வலிமையானது அல்ல, அந்த நெருப்பை இடம் தெரியாமல் ஆக்குகின்ற நீர் வலிமையானது. தண்ணி அனுப்பிச்சிடும், அப்பொழுது நீர் வலிமையானதா? வேதாச்சலம் மொழியார் சொன்னார், இல்லை இல்லை, நீர் வலிமையானது அல்ல, அந்த நீரை இழுத்து கொண்டு செல்லும் மேகம் வலிமையானது என்று சொன்னார். அப்போ மேகம் வலிமையானதா? இல்லை இல்லை, மேகம் வலிமையானதல்ல, அந்த மேகத்தில் இருக்கக்கூடிய நீரை தன்னுடைய இஷ்டத்துக்கு கொண்டு செல்லுகின்ற காற்று வலிமையானது என்று சொன்னார்கள். அப்பொழுது காற்று வலிமையானதா? இல்லை, காற்று வலிமையானது இல்லை, மனிதன்தான் வலிமையானவன். மனிதன் வலிமையானவனா? மனிதன் வலிமையானவனா? இல்லை இல்லை, மனிதன் வலிமையானவன் அல்ல, மனிதன் வலிமையானவன் அல்ல, காற்றை அடுக்குகின்ற மனிதன் வலிமையானவன் அல்ல, போதைதான் வலிமையானது என்று சொன்னார்கள். போதையா? கள்ளு. 2000 வருஷத்துக்கு முன்னே வள்ளுவன் சொன்னான் கள்ள பத்தி, இன்று சாராயம் பிராந்தி, இதுதான் வலிமையானது என்று சொன்னார்கள். வேதாச்சலம் முதலியார் சொன்னார், தயவு சொன்னார்,
போதை வலிமையானதா? இல்லப்பா, போதை கூட வலிமையானதல்ல. இந்த போதையை போக்குகின்ற தூக்கம் வலிமையானது என்று சொன்னார்கள். அப்ப தூக்கம் வலிமையானதா? இல்ல இல்ல, தூக்கம் வலிமையானது இல்ல. இந்த தூக்கத்தை போக்குகின்ற கவலை வலிமையானது என்று சொன்னார்கள். தூக்கம் வந்தா, கவலை வந்தா தூக்கம் போயிடும். கவலை போதை போதை இருக்கும், தூக்கம் வந்தா போதை போயிடும். கவலை வந்தா தூக்கம் போயிடும். இந்த தூக்கத்தை எல்லாம் கவலை, கவலைதான் வலிமையானது. அப்பொழுது கவலை வலிமையானதா என்று கேட்டார்கள் வேதாச்சல முதலியாரிடத்திலே. வேதாச்சல முதலியார் சொன்னார், அந்த கவலையை போக்குகின்ற, அந்த கவலையை நீக்குகின்ற, அந்த கவலையை அழித்து விடுகின்ற அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, இந்த மகா மந்திரம்தான் இந்த உலகத்திலே வலிமையானது என்று சொன்னார்கள். இந்த உலகத்தில் வலிமையானது மகா மந்திரம், அருட்பெரும் ஜோதி. சொல்லணும், சொல்ல சொன்னாரு, சொல்ல சொன்னாரு. நந்திக்கோ சரவணனுக்கோ என்ன என்னக்குது? தொடர்பே கிடையாது. சரவண முருகப்பெருமான், ஆனால் தொடர்பு இருக்கிறது. சிவபெருமானிலே, சிவபெருமானிடத்தில் இருக்கக்கூடிய வெள்ளையான, மூணு வெள்ளையான உலகத்தில், சிவபெருமானுடைய வெள்ளையானம் ஐராவனம், இந்திரனுடைய வெள்ளையானை ஐராவதம், முருகப்பெருமானுடைய வெள்ளையான பினிமுகம். அதனால தான் இந்த பினிமுகத்தான், ஆறுமுகத்தான், தலையிலெல்லாம் மை இல்லை, எங்களுக்கெல்லாம் தலைமையை கொடுத்துருக்குறாங்கனாரு. அருட்பிரகாச வள்ளலாருடைய தயவுகள், சன்மார்கிகளுக்கெல்லாம் இதெல்லாம் கிடையாது. முடி வெள்ளையாயிடுச்சுன்னா இவங்க தான் சுத்த சன்மார்கி. முடியும் வெள்ளாகணும், உள்ளமும் வெள்ளாகணும், உடையும் வெள்ளையாகணும். எதுக்கு பாய் பேசுகிற, ஏன் கூப்பிட்ற, எதுக்காக வர, கடைபிடிக்கிறோம். அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அணிந்திருக்கக்கூடிய ஆடை இருக்கிறதே, அந்த ஆடையைத்தான் நாங்கள் மெக்காவுக்கு செல்லுகிறோம். மெக்காவுக்கு செல்கிறோம், காபா மெக்கா. அந்த காபத்துல்லாவிலே வலம் வருகிறோம். வேற எந்த மசூதியிலையும் வலம் வர்றதில்லை நாங்கள்லாம். காபத்துல்லா என்றால், காபா என்றால் சதுரம். அதரவண வேதத்திலே சிவபெருமான் சொல்லுகிறார், பவிஷ்ய புராணத்தில் சொல்லுகிறார், காபா என்றால் சதுர்வம், சதுர்வேதி மங்களன். எதுக்கு? மெக்காவில் இருக்கக்கூடிய, அரபு தேசத்திலே இருக்கக்கூடிய சதுர்வேதி மங்களன் நான். இப்பொழுது சேலம், சேலம் என்று சொல்லுகிறோமே, அதுக்கு இயற்பெயர் என்ன? சதுர்வேதி மங்களம். நான்கு வேதங்கள் முழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நகரம் தான் சேலம், சதுர்வேதி மங்களன். நபிகள் நாயகத்தை பற்றி, நபிகள் நாயகத்தை பற்றி சிவபெருமான் சொல்கிறாரு, நான் முஸ்லீம், எங்களுக்கு முஸ்லீம் என்று பெயர் வைத்தவர் யார் என்று கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் போய் கேளுங்க மெட்ராஸில், பெரியமேட்டில் போய் கேளு, பாய் உங்களுக்கு முஸ்லீம் யார் போய் பெயர் வச்சுது? இப்ராஹிம் என்கின்ற இறை தூதர். டெல்லியில் கேளு, இப்ராஹிம் என்கின்ற இறை தூதர். கிறிஸ்துவர்கள் ஆபிரகாம் என்று சொல்லுவார்கள். மெக்கால போய் கேளு, உலகத்தில் எங்கேயும் கேளு, பாய் உங்களுக்கு முஸ்லீம் யார் போய் பேர் வச்சுது? இப்ராஹிம் என்கின்ற இறை தூதர். நான் சொல்றேன், எங்களுக்கு முஸ்லீம் என்று பெயர் வைத்தவர் சிவபெருமான். இது என்ன டூப்பு கதை? என்ன ஆதாரம், என்ன ஆதாரம்? அதரவண வேதத்தில் இருக்கக்கூடிய பவிஷ்ய புராணம். இப்ராஹிம் என்கின்ற இறை தூதர் வாழ்ந்த காலம் 5000 வருடங்களுக்கு முன்பாதது, 5000 வருஷத்துக்கு முன்ன வாழ்ந்தார். அவர் என்று எங்களுக்கு முஸ்லீம் என்று பெயர் வைத்தார் என்று சொல்லுவார்கள். ஆனால் 5000 வருடத்திற்கு முன்பாக சிவபெருமான் பவிஷ்ய புராணத்தை இந்த உலகத்திலே வழங்கினார்கள். அதனால தான் சொன்னார் சுந்தரமூர்த்தி நாயனாரை பத்தி, அப்பா சுந்தரா பாடுப்பா பாடுனாரு. என்ன பாடுறதுன்னு கேட்டார் சுந்தரமூர்த்தி நாயனார். நேற்று ராத்திரி என்ன திட்டினியப்பா, பைத்தியக்காரன் சொன்ன, அதை வச்சே பாடு. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, பைத்தியக்காரன் ராத்திரி பேசினல்ல, என்ன திட்டின, பாடு. இந்த மாதிரி ஒரு தெய்வம் உண்டா? வேறு மார்க்கத்தில் ஒரு தெய்வம் உண்டா? கிடையாதே, கிடையாது. சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்த்து சொல்லுகிறார், எனக்கும் அன்பின் பெருகிய அர்ச்சனை பாட்டே ஆகும். ஆதலால் மண்மேல் நம்மை சொல் தமிழ் பாடுக என்றான் தூமரை பாடும் ஆயாம். தூமரை என்றால் என்ன? இந்த பதிகம் இருக்கிறதே சுந்தரமூர்த்தி நாயனுடைய பதிகம் தான். அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமியை தமிழ் தவிர சமஸ்கிருத மொழியையும் அவர் கற்றுக்கொண்டதனுடைய பதிகம், மாற்றியமைத்த பதிகம் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பதிகம். தூமரை பாடும் வாயானா, தமிழில் பாடின வாய் சமஸ்கிருதத்திலையும் பாடினர். சமஸ்கிருதத்தில் பாடினம்பா நான், யார் சொல்றது? சிவபெருமான். நீ வந்து தமிழ்லையும் பாடு. சமஸ்கிருதம் உடுக்கையை எடுத்தார் சிவபெருமான், ஒரு அடி அடி அடித்தார், தமிழ் வந்து விழுந்தது. இன்னொரு பக்கம் இன்னொரு அடி அடித்தார், சமஸ்கிருதம் வந்து விழுந்தது.
வடமொழி சமஸ்கிருதம் நாம தப்பா எடுத்துக்கூடாது நம்முடைய மொழி நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி நமக்கு நம்ம தாய் தான் உயர்ந்தவள் பக்கத்து வீட்டுக்கு தாய் இல்லை உயர்ந்தவள் நம்முடைய தாய் தான் உயர்ந்தவள் அவள் மதிக்கப்படக்கூடியவள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் குஷ்வந்த் சிங் என்கின்ற ஒரு பெரிய எழுத்தாளர் அவர் ஒரு கதை எழுதினார் ஒரு பூனை ஒரு எலியை துரத்திக்கின ஓடுதான் பூனை எலியை துரத்தி கொண்டு ஓடுகிறது எலி ஓடுகிறது ஓடுகிறது பூனை துரத்துகிறது எலி பார்த்துச்சு செத்தோ நாம இந்த பூனை ஒரு மாதிரி தெரியல என்ன பண்றதுனே தெரியல எலி நாம அவளை தான் உயிர் பிழைக்க மாட்டோம் என்று நினைத்து எலி இப்படி திரும்பி பார்த்து மியாவ் மியாவ் மியாவ்னுச்சு பூனை பார்த்துச்சான் என்ன இது நம்ம ஜாதி நான் வேற ஜாதி இருக்கோம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்தா இது மியாவ் மியாவ்னு சொல்லுதே இது என்ன நம்ம ஜாதி பூனை திரும்பி சென்று விட்டது எலி உயிர் பிழைத்து விட்டது குஷ்வந்த் சிங் கதையை இப்படி முடிக்கிறார் அந்த எலிக்கு இன்னொரு மொழி தெரிந்திருந்த காரணத்தினால் அது உயிர் பிழைத்தது தெரியணும் நமக்கு அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி சமஸ்கிருதத்தை அறிந்திருந்தார்கள் வடமொழியிலே தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் நமக்கு வேணும் உயிர் பிழைத்தது இன்னொரு மொழி தெரிந்திருந்த காரணத்தினால் அந்த எலி உயிர் பிழைத்தது உயிர் பிழைப்பதற்கு இன்னொரு மொழி தேவை உயிர் வாழ்வதற்கு தமிழ் தேவை உடல் இழைத்து போனாலும் உயிர் மட்டும் இழைக்கவில்லை நெஞ்சில் சுடர் வழங்க தமிழருக்கு சோர்வுதான் மேவிடுமோ அடலேறு மொழி தமிழே இன்ப கடலேறு மலை தமிழே சோலை சுடலேறு மலை தமிழே நீ என் உடலேறி உயிரேறி வாழ்கிறாய் நான் உன்னை வணங்குகிறேன் யாரு சிவபெருமானை தவிர்த்து வேற யாரையும் வணங்கலை யாரு அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமி உன் உடலே என் உடலேறி உயிரேறி நான் வணங்குறேன் சொன்னாரே அந்த அருட்பெரும் தோழிதான் நமக்கு அந்த தமிழை தந்தது இதை சொல்லக்கூடிய அந்த நோக்கம் தூமரை பாடுமாயான் சமஸ்கிருத மொழியிலே சொன்னான் முகமது நபி எங்கே பிறப்பாரு அவர் கருப்பா இருப்பாரா சவுப்பா இருப்பாரா குரான் சொல்லிச்சா கேளு மெட்ராஸ்ல போய் இங்க குரான் இருக்குது எங்கடா இருப்பாங்க முஸ்லீம் எடுத்து பாருங்க திருக்குறள்ல சொல்லலையே கருப்பா சகுப்பா உயரமா குள்ளமா அவங்க அம்மா அப்பா பேரு திருக்குறள் இருக்குதா முகமது நபி இது கிடையாது எங்க இருக்கிறது எங்க இருக்கிறது ஆதாரம் அதர்வண வேதம் பவிஷ்ய புராணத்திலே சூக்தம் பதினெட்டிலே இருக்கிறது என்ன சொல்றார் சிவபெருமான் முகமது நபியை பத்தி லிங்கசேதி சிகாயின சுமச்சுருதாரி சதாசக உச்சலாபி சர்வபட்சி பவிஷ்யக்கு அனோமம முசலை நைஸ் மஸ்காரா உலகத்திலே இருக்கக்கூடிய மாபெரும் லிங்கம் காபாவில் இருக்கிறது மெக்காவில் இருக்கிறது அந்த நகரத்திலே அவர்கள் பிறப்பார்கள் சுமச்சுருதாரி சதாசக அவருக்கு குடுமி இருக்காது மாறாக தாடி இருக்கும் பவிஷ்யக்கு அனோமம என்னுடைய ஐந்தெழுத்து மந்திரத்தை இந்த உலகத்திலே எடுத்து சொல்லுவார்கள் அவர் முசலை நைஸ் மஸ்காரா முஸ்லீம் என்று அழைக்கப்படுவார் என்று சிவபெருமான் சொன்னார் யாரை பார்த்து முகமது நபியை அதனால தான் சொன்னாரு அந்த மெக்காவிலே அவர் பிறப்பார் அந்த மெக்காவினுடைய ஈஸ்வரன் நான் மகேஸ்வரா மெக்காவினுடைய ஈஸ்வரன் நான் மகேஸ்வரா மகேஸ்வர பூஜை இருக்குதே நாம பார்க்கிறோம் இந்து தர்மத்தில் ஜாதி மதம் பேதம் இல்லாம சோறு போடணும் இப்போ தர்மசாலை தீப மரக்கட்டளின் சார்பாக தர்மசாலை சாப்பாடு உலகத்தினுடைய நோக்கத்திலே சமரசம் பசி இல்லாதவன் யாரா இருக்கிறானா கொண்டாட்டி இல்லாதவன் இருக்கிறான் பணம் இல்லாதவன் இருக்கிறான் பதவி இல்லாத இருக்கிறான் பசி இல்லாதவன் யாரா இருக்கிறான் உலகத்தில் நான் பசியே இல்லைப்பா சொல்ல முடியுமா நானும் இன்னைக்கு நோன்பு கொல்லா நலத்தது நோன்மை பிற தீமை சொல்லா நலத்தது சால்வு இந்த கொல்லும் விரதம் இன்னைக்கு நான் நோன்பு நான் சொல்லுவேன் 6 மணிக்கே நோன்பை திறந்து விடுவேன் நோன்பை துறப்பது ராம அருட்பிரகாச ராமலிங்க வள்ளலார் சுவாமி துறவி இல்லை துறந்தார்க்கும் தூவாதார்க்கும் வள்ளுவன் சொல்றானே அப்பேற்பட்ட சாமி நம்ம சாமி இந்த உலகத்தில் இந்த வெள்ளாடை அணிந்து கொண்டு தான் அதை கிரிவலம் வருகிறோம் அதை வரோம் தைக்காத ஆடை அதை தான் நான் 15 நாள் போட்டேன் எவ்வளோ நாள் மெக்காவுக்கு போனேன் 15 நாள் போட்டேன் இந்த வெள்ளாடையை அதுக்கப்புறம் கழட்டி போட்டேன் ஆனால் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அந்த ஆடையை அணிந்திருந்தார் இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் அந்த ஆடையை அணிகிறார்கள் என்று சொன்னால் 15 நாளாவது நாங்கள் அவருடைய கொள்கையை பின்பற்றி இருக்கிறோம் முழு நாளும் வாழ்நாள் பூராவும் அந்த கொள்கைகளை வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பவர்களிலே ஒருவன் நான் வரணும் பசி பிணி போக்குகின்ற தீபமர கட்டளை தஞ்சாவூரில் பெருவுடையார் கோயில் ராசராச சோழன் கட்டினான் அந்த ராசராச சோழன் அந்த கோயிலை எப்படி கட்டினா ஜீவ போப் வந்தார் ஜீவ போப் இடத்துல ஒருத்தன் சொன்னான் கேட்டான் ஏன் நீ கிறிஸ்துவன்
எப்ப பார்த்தாலும் திருவாசகம் திருக்குறள் ஹிந்துங்களது சாமி சிவபெருமானே அது இதுன்னு பேசினுங்கிற கிறிஸ்துவ மதத்தை பரப்புறத விட்டுட்டு என்ன ஆயத்த பண்ணிங்கிற நீ அப்படின்னு கேட்டான். ஜீவி போப் சொன்னாரு, நான் என்னவோ கிறிஸ்துவ மதத்தை பரப்புறது தான்ப்பா வந்தேன், எனக்கு ஒரு மனமாற்றத்தை தந்து விட்டது திருவாசகம், மனமாற்றத்தை தந்து விட்டது திருவாசகம், திருக்குறள் தந்து விட்டது, அதனால இந்த தர்மத்தை நான் உலகத்திலே பரப்புகிறேன்னு சொன்னான். அவன் கேட்டான், இது என்ன என்னையா வேலைன்னு கேட்டான். நீ ஒரு கிறிஸ்தவன் இதெல்லாம் செய்யலாமா என்ன கூட கேட்டான். ஒரு செய்தி, உலகத்தினுடைய மையப்பகுதி சிதம்பரம்னு சொன்னேன், 320,000 கமெண்ட்ஸ், அதில் 300க்கும் மேற்பட்ட கமெண்ட்ஸில் பாய் கேட்டாயோ எவ்வளோ கீதியா இஸ்லாத்தில் திருக்குறளில் அதெல்லாம் பேசுகிறத விட்டு மெக்கா தானையா காபா தானே உலகத்தினுடைய மையப்பகுதி, நீ எப்படி சொல்கிற சிதம்பரம் கோயில்னு கேட்டான். பா ஆதாரம் எதுவும் இல்லை, ஆதாரம் இருந்தால் கொடு, மறு கேசட் வெளியிட்டுறானே, கொடு ஆதாரம் இருந்தா. நான் சொல்லலை, ஜான் எட்மண்ட் சொன்னான். இந்த உலகத்திலே பல்வேறு ஆராய்ச்சிகளை நடத்தியவர்கள், 1969 ஆம்ஸ்டாங் ஹால்ரின் சந்திர மண்டலத்துக்கு போனான், இந்த பூமியிலிருந்து 354,000 கிலோமீட்டர் தூரம், இப்பொழுது செவ்வாய் கிரகத்திற்கு ஆளை அனுப்புகிறார்கள், வீரர்களை அனுப்புகிறார்கள். 2020 சொன்னா, இப்போ 22 ஆயிடுச்சு, அங்கே போனால் வர முடியாது. எங்கே செவ்வாய் கிரகம். சகோதர சகோதரிகளே, அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி ஏற்றுக்கொண்ட முருகப்பெருமான் பழனி மலையிலே ஆட்சி செய்கிறார். பங்குனி உத்திரம் அன்று சந்திர மண்டலம் 384,000 கிலோமீட்டர், செவ்வாய் கிரகம் இந்த பூமியில் இருந்து 50,00,000,000,000 தூரம், 50,00,000,000,000 தூரமா, அவ்வளோ தூரம். பங்குனி உத்திரம் அன்று செவ்வாய் கிரகத்திலே இருக்கக்கூடிய ஒளி வீச்சு பழனி மலையிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வடிவத்திலே வந்து படுகிறது என்று சொன்னால், இதை விட வேற என்ன ஆதாரம் தேவை இந்த சத்திய தர்மத்திற்கு? அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமி பங்குனி உத்திரம், இந்த காட்சியை கண்டவர்கள், இந்த காட்சியே கண்டார்கள். என்ன சொல்றான், இன்னும் போனாரு சித்தி வளாகத்துக்கு போனாரு, தாபால் போட்டுக்கினாரு, போய் பார்த்தா அவர் ஆளே இல்லை. என்ன சொல்றான், கடவுள் இல்லாதவெல்லாம் தற்கொலை பண்ணிக்கினார்பா. ஏன்னா அறிவு இல்லை, உனக்கு அறிவு இல்லை. என்ன வயசு, 7 சபாபதி பிள்ளை அங்கே அண்ணன் சோமு செட்டியாரு கூப்பிடுறாரு பிரசங்கத்துக்கு, உடல்நிலை சரியில்லை, தம்பி ராமலிங்கம் போப்பா ஏதாவது ஒரு 2 பேசிட்டு வாப்பா. சோமு செட்டியார் வருஷம் போறதுனாரு, போனார் 7 போனார் ராமலிங்க சுவாமி போனார். அங்கே சோமு செட்டியார் இருந்தார், ஒரு கடிதத்தை கொடுத்தாரு, நான் சபாபதி பிள்ளையுடைய தம்பி ராமலிங்கம். ஆ அப்படியா, சரி, என்ன செய்தி? அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதுக்கு பதிலாக நான் பேச வந்திருக்கிறேன், அவருக்கு ஜுரம். அவர் சொன்னார், சோமு செட்டியார் ஒரு வாரத்துக்கு முன்னே சொல்லக்கூடாதா, வேற ஆளை செட் பண்ணியிருப்பானே பேசுறதுக்குனார். ராமலிங்க சுவாமி சொன்னார், ஒரு வாரத்துக்கு முன்னே ஜுரம் வர்றது தெரிஞ்சிருந்தா சொல்லியிருப்பார், எங்கள் அண்ணன் அவருக்கு நேற்று தான் ஜுரம் வந்துச்சுனார். அப்படியா, என்ன பேச போகிறப்பா நீ பேசுனார். அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் 7 6 பேசி முடித்தார்கள். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, இதுதான் சப்ஜெக்டே. 7 இவ்வளவு ஆற்றல் உடையவர், இவ்வளவு தைரியம் உடையவர், அண்ணன் தான் பேச்சாளர் சபாபதி பிள்ளை, இவரை பார்த்து என்ன சொல்கிறான், தற்கொலை செய்து கொண்டாரோம். ஏண்டா தற்கொலை, தற்கொலையெல்லாம் தடுத்தவர், தற்கொலையெல்லாம் தடுத்தவர் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி. உனக்கு நாவு கூசலியாடா, உன் நாவு என்ன நாவு கூசலா உனக்கு? எவ்வளவோ கடன் பட்டான் ஒருத்தன், எக்கச்சக்கமான கடன், நல்லா வாழ்ந்தான், பார்த்தான் கடங்கார் தொல்லை. கம்பன் ராமாயணத்தில் எழுதுகிறான், ராவணன் ராமர் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்த உடனே ராவணன் எப்படி கலங்கினானா, கடன்பட்ட நெஞ்சை போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன். கடன்பட்ட நெஞ்சான், கடங்காரன் வீட்டுக்கு வந்தால் தான் நமக்கு தெரியும் என்னான்னு. கடன்பட்ட நெஞ்சை போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன். அப்பேற்பட்ட அந்த ராவணன் கடன்பட்ட நெஞ்சு கடன் ஆகிட்டான் ஒருத்தன் மெட்ராஸில், என்ன பண்ணுறதுனே தெரியல, குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நினைத்தான். அவனுக்கு 3 2 பொண்ணு 1 மனைவி எல்லாம் செஞ்சுக்கலாம், குடும்பத்தோடு இருக்கக்கூடாது, கடன் ஆகிப்போச்சு, தற்கொலை செய்து கொள்ளலாம். மனைவிக்கு சொல்லிட்டான், பிள்ளைங்களுக்கு சொன்னான், சின்ன சின்ன பிள்ளைங்க தற்கொலைக்கு தயார் செய்யப்பட்ட பிள்ளைகள், என்ன தற்கொலைனா எப்படி செஞ்சுக்கலாம், போய் கிணத்துல விழுந்துடலாமா, கிணத்துல போய் விழுந்துடலாமா? சிந்தித்தான், சில கிணறுகளிலே தண்ணீர் இல்லை அந்த காலத்தில்,
தண்ணி இல்ல சரி மின்சார கம்பியை பிடித்து விடலாமா ரொம்ப நாளா கரெக்ட் ஆஃப் ஆயி போகுது மின்சாரம் இருக்குமா இருக்காதுன்னு தெரியாது அதனால அதை நம்பி பிரயோஜனம் இல்லை கரெக்டரை நம்பி பிரயோஜனம் இல்லை மின்சார கம்பி அந்த மின்சார கம்பியை போய் நம்ம பிடிச்சிக்கலாமா இல்லை ஏதாவது போய் பேருந்து கீருந்து வந்துச்சுன்னா போய் தலை கொடுத்துடலாமா ரயில் வந்தால் தண்டவாளத்தில் தலை கொடுத்துடலாமா இப்படி சிந்திக்கிறான் மூணு வகையாக சிந்திக்கிறான் கணத்தில் உண்டலாமா மின்சார ரயிலை பிடிக்கலாமா ரயிலை பிடிக்கலாமா ரயிலில் தண்டவாளத்தில் தலை வச்சிடலாமா மின்சார கம்பியை பிடித்து விடலாமா எப்படியாவது சேர்த்துடலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான் தன்னுடைய குடும்பத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறான் இதை கேட்ட தற்கொலைக்கு தயார் செய்யப்பட்ட அந்த மூணாவது பிள்ளை அஞ்சு வயசு பிள்ளை சொல்லிச்சு அப்பாவை பார்த்து அப்பா சாவுறதுக்கே இத்தனை வழி இருக்குதுன்னா வாழ்றதுக்கு ஏன்பா ஒரு வழி இருக்காதா சாவுறதுக்கே இவ்வளவு வழி வாழ்றதுக்கு ஒரு வழி இருக்காதா என்று கேட்டார்கள் வாழ்வதற்கு வாழ்க்கையை சொல்லி கொடுத்தவர் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவரை பார்த்து என்ன சொல்றான் கதைகளை எழுதுகிறார்கள் இந்த உலகத்திலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள் ராசராச சோழன் கட்டினான் அந்த கோயிலே கும்பாபிஷேகம் அழைக்கிறார்கள் ராசராச சோழா வாப்பா குடமுழக்கு நாளைக்கு வாங்கய்யா கூப்பிடுறாங்க வாங்க குடமுழுக்கு வாங்க ராஜராஜ சோழன் அழைத்தார்கள் சொன்னா ராசராச சோழ கும்பாபிஷேகமா நீங்க போய் பண்ணுங்கப்பா எனக்கு வேற வேலை இருக்கு என்ன வேலை என்று கேட்டார்கள் நானே என்னுடைய மக்களுக்காக அன்னத்தை வடித்து கட்டு அன்னதானம் கொடுக்க போறேன் எனக்கு கும்பாபிஷேகம்லாம் பெருசு கிடையாது அன்னத்தை கொடுக்க போறேன் அதனால எனக்கு அந்த வேலைக்கு இது அந்த வேலையை செய்தான் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளலை இந்த தீப மரக்கட்டளை உயிர் இறக்கம் போன்ற பெருங்கருணையாளர்கள் இந்த பசி தீர்க்கும் அன்னத்தை வடித்து கொட்டு கொண்டிருக்கிறார்கள் சொன்னார்கள் லிஸ்ட்டு பேர் சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் சொல்ல முடியலை அதனால் பசி ராசராச சோழன் அவனை பற்றி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுவார்கள் காவேரியிலே வெள்ளம் வடிந்து விட்டாலும் சோழ நாட்டு மக்கள் கவலைப்பட மாட்டார்களாம் காவேரியில் ஏன்னு சொன்னால் சோழ நாட்டு மக்களுக்காக மன்னன் ராசராச சோழன் அன்னத்தை வடித்து கொட்டுகின்ற கஞ்சி காவேரியிலே வெள்ளமாக ஓடுமா சோறு வாக்கிய குழுங்கஞ்சி ஆறு போல பறந்தொழுகி அவன் வடித்து கொட்டுகின்ற அந்த கஞ்சி வெள்ளமாக ஓடுமாம் அதனால தான் நாட்டுப்புற பாடல் இப்படி சொல்லுகிறது அவரை பற்றி காசா படி அளந்தா கையிரண்டு நோகு முன்னு நெல்லா படி அளந்தா நெடுநேரம் ஆகும் முன்னு அரிசியா படி அளந்தா ஆக்க நேரம் ஆகும் முன்னு சோறா படி அளந்த சோழ நாடு எங்க ஊருணா குட்ரா சோற அன்னத்தை வடித்து கொடு இதைத்தான் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் இவளெல்லாம் பெருவாழ்வு வாழ வேண்டும் மரணமில்லா பெருவாழ்வு அது என்ன மரணமில்லா பெருவாழ்வு மரணம் பிறப்பு இருந்தால் இறப்பு இருக்க வேண்டும் ஆனால் மரணமில்லா பெருவாழ்வை வாழ்ந்து காட்டினார்கள் நமக்கெல்லாம் இருக்குது பிறந்த நாள் கேக்கு வெட்டு ஒன்னாக்கு கேக்க துண்டு துண்டு ஆக்கு எரிகின்ற மெழுகுவர்த்தி தீபம் அதை ஊதி அணிச்சிடு இதுதான் பிறந்த நாள்ன்றான் வெளிநாட்டுக்காரன் நம் நாட்டுக்காரன்னு சொல்கிறான் இதுதான்பா பிறந்த நாள் நமக்கு பிறந்த நாள் என்பது இறைவனுடைய கணக்கிலே டேட் ஆஃப் பர்த் கிடையாது 75 வருஷம் வாழ்வார் 70 வருஷம் வாழ்வார் 30 வருஷம் வாழ்வார் 3 நாள் வாழ்வார் இதெல்லாம் கிடையாது யார்கிட்ட கடவுள்கிட்ட யார் சொல்கிறார் இதை சித்தர்கள் சொல்லுகிறார்கள் இதெல்லாம் கடவுள்கிட்ட கிடையாதான் கடவுள்கிட்ட என்னடா கணக்கு நீ இழுத்து விடுகின்ற மூச்சு பூரகம் கும்பம் நீ இழுத்து விடுகின்ற அந்த மூச்சு இருக்கிறதே அந்த மூச்சு ஆண்டவனுடைய கணக்கு இருக்குது நீ 100 மூச்சு விடணுமா முடிஞ்சிச்சு ஆயுசு 1000 மூச்சா கோடி மூச்சா மருத்துவர் இருக்கிறார் இழுத்து விடுகின்ற மூச்சு தான் இறைவன் கையில் இருக்கிறது கணக்கில் இருக்குது டேட்டு நாளெல்லாம் கிடையாது அதனால சித்தர்கள் என்ன பண்ண தெரியுமா சித்தர்கள் அப்படியா மூச்சு கணக்கா மூச்சை இழுத்துறனே மூச்சை அடக்கி வச்சுக்கிறேனே அடக்கி வச்சுக்கிறேன் நானு மூச்சை அடக்கினார்கள் அகத்திய முனிவர் 1.5 அடி 16 இன்ச்சு தான் 16 இன்ச்சு அகத்திய முனிவர் அவர் தான் 18 சித்தர்களிலே தலையான சித்தர் அவர் சொன்னார் அப்படியா ஒரே மூச்சுப்பா ஒரே மூச்சு ஒரு நாளைக்கு இப்படிக்குதா கடவுள்கிட்ட கணக்கு ஒரே மூச்சு முடிச்சிடறேன் கதையே 4 யுகம் வாழ்ந்தார்கள் யதா யதா இ தர்மசே கிளானர் பவிதி பாரதே அபியுத்தான மதர்மசே சம்பவாமி யுகே யுகே யுகம் 4 யுகம் வாழ்ந்தார்கள் அகத்திய முனிவர் எப்படி வாழ்ந்தாரு மூச்சு கணக்கு தான் இப்பேற்பட்ட வாழ்க்கை முறையை மரணமில்லா பெருவாழ்வை வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய
அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். திருமுருக கிருபானந்த வாரிய சுவாமி அவர்கள் எங்க வேலூர் மாவட்டத்தில் அவதரித்தவர், வேலூர் மாவட்டத்தில் அவதரித்தவர். அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி கருமேனியா திருமேனியா? இவர் கருமேனியா திருமேனியா? திருமேனி. ராமையா பிள்ளை சின்னம்மைக்கு பிறந்திருக்கலாம். இதெல்லாம் உலக காரண காரியம், உலக காரண காரியம். இந்து தர்மம் சொல்லுது நம் தாயினுடைய கருவறையில் இருக்கிறோம், தாயினுடைய கருவறையில் பன்னீர் குடம் என்று ஒன்று இருக்கிறது, டாக்டருக்கு தெரியும். தாயினுடைய கருவறையில் பன்னீர் குடம், தாயினுடைய கருவறையிலே பன்னீர் குடம் உடைந்தால் பிறப்பு, சுடுகாட்டிலோ இடுகாட்டிலோ தண்ணீர் குடம் உடைந்தால் இறப்பு. இவ்வளோதான் வாழ்க்கை. இந்து தர்மத்தை வாழ்க்கைய வாழ்க்கையை சொல்லுது, பிறப்பு இறப்பை பற்றி சொல்லுகிறது. தாயினுடைய கருவறையிலே பன்னீர் குடம் உடைந்தால் பிறப்பு, சுடுகாட்டிலோ இடுகாட்டிலோ தண்ணீர் குடம் உடைந்தால் இறப்பு. முடிஞ்சு போச்சு இல்லையா? இவர் திருமேனியா கருமேனியா? ராமையா பிள்ளை சின்னம்மைக்கு இவர்கள் கருமேனியாக இருக்கலாம், உலகத்திற்கு இவர்கள் திருமேனிகள், அவதார புருஷர். மேலே இருக்கக்கூடிய கடவுள் பத்து அவதாரம் எடுத்து வந்தார். கடவுளாக இருக்கக்கூடியவனெல்லாம் இந்த இந்த பூமிக்கு மனிதனாக வந்தான். மனிதனாக இருக்கக்கூடிய 63 நாயன்மார்கள், மனிதனாக இருக்கக்கூடிய 63 நாயன்மார்கள் கடவுளாக சென்றார்கள். கடவுள் மனிதனாக வருகிறான், மனிதன் கடவுளாக போகிறான். அதுதான் நம்முடைய பாரத தேசம். முத்தமிழும் முத்து முழங்கிடும் திருநாடு, நம் நாடு கத்தும் கடலடைக்கு களம் செலுத்தி கடாரம் என்றோ நம் இனத்தார். நாமணக்க பாப்பாடி நெற்றமிழை நல்லவை, பாமணக்க செய்ய வந்த பாவலர்கள் தேரொத்த தீந்தமிழை தந்திடும் திருநாடு என்று இந்த பாரத நாட்டை நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோமே, அதுதான் நம்முடைய தேசம். கடவுள் மனிதனாக வருவான், மனிதன் கடவுளாக செல்லுவான். அவதார புருஷர் அருட்பிரகாச ராமலிங்க சுவாமி அவர்கள் அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த திருப்ப திரு அருட்பா அந்த அகவல ஓதுங்க. அருட்பெருஞ்சோதின்னு சொல்லும் போது சொல்லுங்க, ஆசையராய் பாசமிடாய் ஆன சிவ பூஜை பண்ணாய் தேசமுடன் ஐந்தெழுத்தை நினையாய் சீச்சி சினமே தவிராய். யார் பாடுந்து? சிவகோச்சாரியார் பாடல். என்ன சொல்றாரு? அப்பா உன் குடும்பத்து மேல ஆசையை வை, உன் மனைவி மக்கள் மீது ஆசையை வை, உன்னுடைய பொருள் மீது ஆசை வை, ஆண்டவன் மீது ஆசை வைப்பா, அறுத்துடாதே. பாசத்தை வை உன் குடும்பத்து மீது, கடவுள் மீது பாசத்தை வைப்பா, நேசத்தை வைப்பா, அறுத்துடாதே. ஆசையராய் பாசமிழாய் நேசமுடன் ஐந்தெழுத்தை நினையாய், நேசமுடன் ஐந்தெழுத்தை நினையாய், சிவாய நம சிவாய நம நமச்சிவாய நமச்சிவாய சொல்லிட்டே இருப்பா. நற்றவா நான் உன்னை மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவை. இது சொல்லிக்கிட்டாயிரி. நேசமுடன் ஐந்தெழுத்தை நினையாய், சீச்சி சிறவே தவிராய். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதினா கோபமே வராது. எங்க டிரைவர் வந்துக்கிறாரு, அவர் வந்து அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமியுடைய அவர் வந்து தெய்வம் தன்மார்க்கி. நான் 6 மணிக்கு போகணும் மீட்டிங்கு, 6 மணிக்கு 5.5 மணி வரைக்கும் வரல, 1.5 மணி நேரம் பயணம். ஏதோ பிரச்சனை அங்கே வீட்டில், ஃபோனை போட்டேன் செல்ஃபோனு கோபம், எனக்கு எக்கச்சக்கமான கோபம். 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃபோனை எடுத்தான் டிரைவர். எடுத்த உடனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதினா என்னன்னா எக்கச்சக்கமான கோபம் இருந்துச்சு எனக்கு. இதை கேட்ட உடனே எடுத்த உடனே அருட்பெரும் ஜோதி ஐயா ஃபோனை பண்ணாரா? அருட்பெரும் ஜோதி இந்த மடிப்பாக்கத்தில் இருக்க சம்பத் ஐயா அமெரிக்காவில் இருக்கிறாரா? இப்போ அவர் ஃபோனை பண்ணி நிகழ்ச்சிக்கு வாங்க. அருட்பெரும் ஜோதி நான் எக்கச்சக்கமான கோபத்தில் இருந்தேன், டிரைவர் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதினா முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் போகணும், இந்த தாரக மந்திரத்தை சொல்லணும், சீச்சி சினவே தவிராய், உனக்கு கோபமே வராது. நீ இந்த அருட்பெரும் ஜோதி என்கின்ற இந்த மந்திரத்தை சொல்லாத நாக்கு இருக்கிறதே, இந்த நாக்கு இருந்தால் என்ன அழிந்தால் என்ன என்று கேட்டார்கள். இந்த நாக்கு எதுக்கியா? அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி சிவாய நம சிவாய நம நமச்சிவாய, இந்த நாவு இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை அருட்பெரும் ஜோதியை சொல்லாத நாவு உனக்கு இருந்தால் என்ன அழிந்தால் என்ன? அழிஞ்சுதான் போட்டோமே சொல்ல சொன்னாரா இல்லையா? சொல்லுங்க. இதையே சொல்லிட்டு போதும், இதுதான் திரு அருட்பா, இதுதான் அகவல், இதுதான் மகா மந்திரம், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த வெளிப்பாடு திரு குரான் சொல்லுகிறது, அல்லாஹு 100 சமாவாதி. திரு குரான் சொல்லுகிறது 1400 வருஷத்துக்கு முன்ன அல்லாஹு 100 சமாவாதி. அல்லாஹ் சோதியாக இருக்கிறான், அருட்ஜோதியாக இருக்கிறான். திரு குரான் சொல்லுது. அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி, நியூ டெஸ்டமெண்ட் ஓல்டு டெஸ்டமெண்ட், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு, சோதரெல்லாம் எழுதுறான். ஜீசஸ் ஆல் ஆஃப் தி லைட், ஜீசஸ் ஒளியாயிருக்கிறார், இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது,
உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேடியன் அழகில் சோதியன். சேக்கிழார் பெருமான் சொல்றாரு அழகில் சோதியன், சோதி வடிவமானவன். அந்த சோதி வடிவம் இருக்கிறதே அது எங்கும் இருக்கக்கூடிய பரம்பொருளாக இருக்கிறது. திருமுருக கிருபானந்த வாரியார் சாமி அவர்கள் சொல்லுவார்கள், 7 3 10 8 2 10 9 1 10 சொல்லுவதில் தான் வித்தியாசம். அல்லா என்று சொன்னாலும், கர்த்தா என்று சொன்னாலும், அருட்பெரும் ஜோதி என்று சொன்னாலும், ஜீசஸ் மோசஸ் என்று சொன்னாலும், சிவாய நம நமச்சிவாய என்று சொன்னாலும், போய் எங்கே சென்றடைகிறது என்று சொன்னால் அது என்னுடைய சிவனைத்தான் சென்றடைகிறது என்று சொன்னார் மாணிக்க வாசகர். பிஞ்சகா போட்டி, மாதுரு பாகா போட்டி, மறுசமயங்கள் மாள பேதங்கள் செய்வாய் போற்றி சொன்னாரா இல்லையா மாணிக்க வாசகரே? ஐயா சொன்னாரா இல்லையா? மறுசமயங்கள் மாள பேதங்கள் செய்வாய் போற பாயாடா, அவன் கூப்பிடறான், உள்ள கூப்பிடு, விடாத அவனை கூப்பிடு, கூப்பிடு இந்த தர்மத்துக்கு. மறுசமயங்கள் மாள பேதங்கள் செய்வாய் போற்றி கூப்பிடு அந்தாளு. 36 தத்துவம் இந்து தர்மத்திலே நாம் பார்க்கிறோம். கூப்பிடியா எல்லாரும் உள்ள? எவனையும் விடாத. சார் கடவுள் இல்லைன்னு சொல்றான், அவனையும் கூப்பிடு உள்ள. பெரியார் கடவுள் இல்லைனாரு, சொன்னாரா இல்லையா? அவருடைய இஷ்டகார் யாரு, நண்பர் யாரு, திருவி கல்யாண சுந்தரம் மொழியார், சென்னையில் வசித்தவர், இறந்துட்டார், போனார், ஓடி போனார் பெரியார். திருவி கல்யாண சுந்தரம் மொழியார் இறந்து கிடக்கிறார். இரவு நான சம்பந்த ஐயா கூண்டு போனார் கூட பெரியார். இரவெல்லாம் அங்கே உட்கார்ந்துருந்தார். 10 மணிக்கு சொன்னார் பெரியார், நான சம்பந்தம் ஆசானா, நான சம்பந்தம் திருவி கல்யாண சுந்தரம் மொழியாருக்கு திருவாசகம் ரொம்ப பிடிக்கும், அதனால திருவாசகத்தை ஓது பானார். நான சம்பந்த ஐயா நம்முடைய ஐயாவை போல திரு அருட்பா அகவலை முற்றோதுதல் ஓதுகின்ற ஐயா, அவரை போல முற்றோதுதல் ஓதினார் திருவாசகம். இரவெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார் தந்தை பெரியார், இரவெல்லாம் கேட்டிருந்தாரே இந்த திரு அருட்பாவை. கடவுள் யார் இல்லை என்று சொன்னால் அவனையும் கூப்பிடுன்னு சொல்லுது. எல்லோரையும் சாதி மத பேதம் இல்லாமல் அழைக்கிறது, அழைக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதனால வருகை தந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, நான் ஒரு இஸ்லாமானவனாக முஸ்லீமாக இருந்தும் கூட இந்த சன்மார்க்க சபை, இந்த சன்மார்க்கத்தை நான் பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் நீங்களெல்லாம் அதற்கு எங்களை போன்ற இந்த ஜீவ காரணத்தை சொல்லக்கூடியவர்கள். ஈவு இறக்கம் எல்லாருக்கும் இருக்குது, எல்லாம் இருக்க தான் செய்யுது, இல்லாதில்லை. அதனால கருணை உள்ளத்தை உடைய அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவருடைய அந்த கொள்கை விளக்கத்தை உலகமெல்லாம் நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, வான்முயில் வழாதி பெய்க, மலிவளம் சுரக்க மன்னவன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி, மேன்மைக்குள் வைணவ நீதி, மேன்மைக்குள் கௌமார நீதி, மேன்மைக்குள் கானபத்திய நீதி, மேன்மைக்குள் சாக்த நீதி, மேன்மைக்குள் சௌர நீதி, மேன்மைக்குள் சைவ அசைவ என்று இருக்கக்கூடிய அந்த சைவ அசைவத்தை பிரித்து உலகத்திலே நல்வழிப்படுத்துகின்ற இந்த சத்திய ஞான சபை சன்மார்க்க சபையினுடைய கருத்து இயல்களை, கொள்கை விளக்கங்களை, அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமியுடைய கொள்கத்தை உலகம் பூராவும் நாம் எட்டச் செய்வோம். திருவாசகத்தை வைத்து கொண்டு அவர் உலகம் பூராவும் எட்டி செய்தார்கள். முருகப்பெருமானுடைய துணை கொண்டு அவர்கள் எட்டச் செய்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு நிலையை நாம் இந்த உலகத்திலே உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, மலையெல்லாம் வளத்தை பாடும், தமிழ் கலையெல்லாம் பன்மை பாடும், கடல் அலையெல்லாம் நடனம் ஆடும், படை பகையெல்லாம் நெடுங்கி ஓடும், கோடு வளர் காடுதனில் ஓடி விளையாடுகின்ற பீடுமிகு மானினமும், பாடும் இசை ஜோடி குயில் தாளமீடு கானமையில் புள்ளினமும், பட்டுக்கொடி கொற்றக்குள சுட்டி சுழல் வெற்றி திரு முத்து தமிழ் பெற்றுக்குல கற்று சுடர் மானங்காக்க மானங்காக்க காப்போம் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி. அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமியினுடைய கொள்கைகளை இந்த உலகத்திற்கு எட்டச் செய்வோம் என கூறி இந்த அளவிலே என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.